உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா சொல்லு. ஏய் என்னடி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கங்கே சுத்திக்கிட்டு இருக்க, என் பக்கமே திரும்ப மாட்டேங்கிற. டேய் நான் எதுக்குடா திரும்பணும், நான் எதுக்கு திரும்பணும், அடிச்சுன்னு வச்சுக்க. அவ்வளவுதான், கஷ்டப்பட்டு உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, நீ பட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. சரி கூட்டிட்டு வந்த, ஆனா அவரை அந்த வீட்டுல தங்க வச்சிருக்கியே, அதனால ஆபரேஷன் சக்சஸ். ஆனா பேஷண்ட் தான் கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்காரு. ஏய் என்னடி சொல்ற, பின்ன எங்க அப்பாவை அவங்க கொல்ல பார்த்தாங்க, திரும்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்க அப்பாவை அனுப்பி வச்சிருக்க. நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா வெற்றி, அவருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நான் யோசிச்சு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா. ஏய் எல்லாம் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன், இனிமே புஷ்பாவும் சங்கிலியும் உங்க அப்பாவை கொல்லலாம் மாட்டாங்க. ஏன்னா கொன்னா சல்லி காசு கூட வராதுன்னு இந்நேரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? ஆனாலும் நீ பயங்கரமான ஆள் தாண்டி, சைக்கிள் கேப்ல அப்படியே பேச்ச மாத்திட்ட பாத்தியா? இதுல பேச்ச மாத்த என்ன இருக்கு வெற்றி? நிறைய இருக்குடி, உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டா நான் என்ன சொன்னாலும் செய்வன் நீ சொன்ன இல்ல, ஞாபகம் இருக்கா? அப்படியா? இது இப்போ ஏய் ஃப்ராட் ஃப்ராட் பித்தலாட்டக்காரி நீ. சரி சரி உடனே வயலண்ட் ஆகாத, சொன்ன ஒத்துக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் வெற்றி? குடிக்க தண்ணி இல்ல ஜூஸ் டீ இல்ல ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? நாலு இட்லி ஒரு வடை கொஞ்சம் கெட்டி சட்னி போய் கொண்டு வா. உனக்கு இல்லாததா? எங்க அப்பாவே கூட்டிட்டு வந்திருக்க, இரு இப்பவே இட்லி கெட்டி சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேவா? நில்றி தில்லாலங்கடி. ஏண்டி நாலு இட்லி காடி உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த, என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற என்னடா வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு இப்பதான் புரியுது. சாரி சாரி வெற்றி. சரி சரி இப்பவாதி என் வேவ்ல அந்த யோசிச்சியே. சரி குடு 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 குடு. கொஞ்சம் தள்ளிக்கோ வெற்றி. தள்ளிக்கவா? ஆமா. ஏன் இல்ல வெற்றி, உனக்கு ஒரு அழகான டிஷர்ட் வாங்கின, அது பீரோல இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு நான் உனக்கு தர ஒரு கிஃப்ட். ஏய் ஓவரா பண்ணாதடி. என்னாச்சு வெற்றி, டி-ஷர்ட் உனக்கு வேண்டாமா? அப்புறம் வேற உனக்கு என்னத வேணும்? இருக்கி அணைச்சு ஒரு உமா கொடுக்கணும். என்னது உமாவா? என்ன வெற்றி சொல்ற, நிஜமாவா? வேணா என் பாவம் பொல்லாதது உன்னை சும்மா விடாது பாத்துக்கோ. ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது வெற்றி. யாருக்கு? உனக்கா? கொஞ்சமாவது நம்பர் மாதிரி சொல்றி. இப்போ நிஜமாவே வேணுமா? சத்தியமா எனக்கு வேணும், இல்லனா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. எனக்கு வெக்கமா இருக்கு பா வெற்றி. ஏய் கிஸ் கொடுத்துட்டு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் வெக்கப்படு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ப்ராமிஸ். அப்படியா சொல்றேன்? ஐயோ கொல்றாளே, இவ கிஸ் குடுக்கிறதுக்குள்ள என் முடியெல்லாம் நினைச்சு வயசாயிடும் போல இருக்கு. சரி சரி அழாத, நான் குடுக்கறேன் குடுக்கறேன், ஒரு செகண்ட். ஏய் வீட்ல யாருமே இல்லடி, ஏன் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? இல்லையா? சரி. தம்பி உங்களுக்கே தெரியும் இது எல்லாரும் வந்து சாப்பிடுற இடம், இது எனக்கு கோவில் மாதிரி. இந்த கோவில்ல எப்பவுமே அன்பு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அடிதடி இங்க இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. மா என்ன ஆச்சு? நீ சொல்றது எதுவும் புரியல, புரியற மாதிரி சொல்ல. சக்தி
உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? தெரியலக்கா. வெற்றி, என்னாச்சு? சக்திக்கா, நானும் அம்மாவும் மார்க்கெட் போயிருந்தோம்க்கா. அங்க ஏதோ பிரச்சனை போல வெற்றி ரெண்டு பேரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அம்மா அதை பாத்துட்டாங்க. டேய், அதுக்குதான் போன் வந்ததும் அப்படி ஓடனியா? சொல்லு வெற்றி, மார்க்கெட்ல ஆளுங்களை அடிச்சியா? ஆமா அடிச்சேன். சக்தி, அவனுங்க என் அம்மாவை தப்பா பேசினாங்க சக்தி, அதான் அடிச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? தம்பி, எல்லா விஷயத்துக்கும் அடிதடின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அடிதடினால அப்பப்ப வேணா ஜெயிக்கலாம் தம்பி, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. உங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்க அடிப்பீங்க, அதுக்கப்புறம்? அம்மா, அதுக்கும் நான் இப்ப இங்க சாப்பிட வந்ததுக்கும் என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குப்பா. உன் கையில ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரையோடு ஒருத்தர் இந்த வீட்டுல வந்து சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க யாரோ எவரோனா கூட பரவாயில்ல, நீங்க என் பொண்ணு தொட்டு தாலி கட்டின புருஷன், என் மருமகன். உங்க கையில ரத்தக்கரை இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல, அதே சமயம் ஒதுங்கி போகவும் முடியல. உங்க வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கு தம்பி. அம்மா, என்ன தெளிவா விசாரிக்கலாம்ல? ஆமாம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவர் சாப்பிட்டுட்டோம். அம்மா, வெற்றி யாரையும் சும்மா போட்டு அடிக்க மாட்டாருமா? அது என்னவா வேணா இருக்கட்டும்மா, எனக்கு மனசு கேக்கல. நம்ம வீட்டு சேர்ந்த ஒருத்தர் இப்படி நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்றத என்னால ஜீரணிச்சுக்க முடியல. மா, அதுக்காக சாப்பிட வந்தவர்கிட்ட இப்படியா என்ன? வெற்றி, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஹே, நீ எல போடு, நீ வாடி. இல்லையா, வேணாம். இப்ப எதுக்கு சீரியஸ் ஆகுற வெற்றி? அம்மா தானே சொன்னாங்க, நீ ஏன் தப்பா எடுத்துக்கற? ஏய், நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல, அவங்க சொல்றதும் நியாயம் தானே. என்ன இருந்தாலும் நான் ரவுடி தானே, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாத முரடன் தானே. நான் இங்க சாப்பிட வேண்டாம். மீனாட்சி அம்மா சொல்றது சரிதான், இந்த மெஸ்ஸுக்குள்ள வர்றதுக்கே எனக்கு தகுதி இல்லதான். நான் போறேன். நாலு பேரை இழுத்து போட்டு அடிச்சா எல்லாம் சரியாயிடும் அவருக்கு தோண ஆரம்பிச்சிரும். வெற்றி ரொம்ப நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும்மா, ஆனா அவரு இந்த குணத்தை மாத்திக்கலனா அது அவருக்கு தான் கஷ்டம். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.